வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது ராஜ் டிவியின் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ரீசெண்டாக என்னென்ன மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோ அதை வச்சு நம்ம ரேட்டிங்ஸும் கொடுப்போம். அப்கமிங்கில் என்னென்ன படங்கள்லாம் இன்னும் ஷெடியூலில் காத்துட்ருக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான மூவி அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி ஷோலையும் உங்களுக்காகவே இன்னும் பல நிறையா அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் தான் வல்லவன் வகுத்ததடா அப்படிங்கிற திரைப்படம். இது ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம் தான். இந்த படத்துக்கு எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே ஒன்ல, அதாவது அவங்களுடைய ஓப்பனிங் டேயில் 1 lakh எடுத்திருக்காங்க. டே 2, டே 3 அப்படின்னு எல்லா நாளுமே ஓரளவுக்கு அந்த 1 lakh மெயின்டைன் ஆகி இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 9 lakhs தான் எடுத்திருக்காங்க. அதனால வல்லவன் வகுத்ததடா பிலோ அவரேஜ் கேட்டகரியே பிடிச்சிருக்காங்க. ஐயாவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்ற அட்ரஸ்ல இருந்து ஃபுல்லா பணத்தோட ஒரு வண்டி கிளம்புது. சிறகன் அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் தான் இடம் பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுவும் போன வாரம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சிறகன் திரைப்படத்தில் நிறைய கேஸ்டிங் பண்ணியிருந்தாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கூட நடிச்சிருந்தாங்க. பட் ஸ்டில் அதெல்லாம் அவங்களுடைய கலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்களுடைய கலெக்ஷன் எப்படி மெயின்டைன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1, 2, 3 எல்லாத்துலேயுமே ஒரு 1 lakh அந்த மாதிரி கேட்டகரியில் தான் மெயின்டைன் ஆயிருக்கு. சொல்லப்போனால் அந்த படம் வந்து தேட்டர்லேயே 5 நாள் தான் இருந்திருக்கு. இது வரைக்கும் இந்த 1 weekில் அவங்களுடைய கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 lakh தான். அதனால சிறகன் திரைப்படமும் பிலோ அவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. குளம் நடந்த இடத்துல நீங்க தான் இருந்திருக்கீங்க. நடந்தது ஒண்ணா சொல்றீங்களா? 3 பேர் கத்தியோடு நின்னுகிட்டு இருந்தாங்க சார். போன வாரமே நான் சொல்லியிருந்தேன் ஃபைண்டர் அப்படிங்கிற டைட்டிலோட தமிழ் சினிமாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அது வந்து ஹாலிவுட் படம்லாம் இல்லை, தமிழ் படம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், அந்த படத்தில் சார்லி தான் நடிச்சிருக்காரு. ஸோ இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்திலே அவங்களுடைய கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakh, 3 lakh இப்படி மெயின்டைன் ஆயிருக்கு வாரம் ஃபுல்லாகவே. இவங்களுடைய பட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் பட்ஜெட் தான், 6 to 7 crores உருவாயிருக்கு. பட் இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் வெறும் 15 lakh தான் எடுத்திருக்காங்க. அதனால ஆவரேஜ் கேட்டகரி பிடிச்சிருக்காங்க. எவ்வளோ காலம் கடந்தாலும், எவ்வளோ தூரம் நடந்தாலும் எங்க அப்பாவை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும். நீ இந்த கேஸை தூக்கி போட்டு போய் பொழைக்கிற வழி இருந்தா பாருங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்ததா டேரக்டர் ஐயப்பனோட டேரக்ஷனில் போன வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ரூபன். இதுவுமே லோ பட்ஜெட் ஃபிலிம் தான். இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் இவங்க வெறும் 5 lakh தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் போன வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் எதுவுமே பெரிய கலெக்ஷன் எடுக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 4 to 48 காட்டுக்குள்ள வேட்டைக்கு யாரும் போக கூடாது. ஊர் ஜன எல்லாரும் ஒரு நாள் என் காலில் ஊந்து மன்னிப்பு கேட்பீங்க. ராபர்ட் மாஸ்டருடைய நடிப்பில் போன வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் நெவர் எஸ்கேப் அப்படிங்கிற திரைப்படம். ஆக்சுவலி சொல்லணும்னா டைட்டில் அவங்க போஸ்டரெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கர மாசாக இருந்துச்சு. பட் கலெக்ஷன் அந்தளவுக்கு மாசாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் 8 lakh தான் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு கலெக்ஷன். அதனால நெவர் எஸ்கேப் பிலோ அவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. என்ன ஆனாலும் சரி, இந்த தியேட்டரில் மட்டும் நம்ம சாகவே கூடாது. ஒரு ஒரு கொலையும் ரசிச்சு ருசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான். They will never escape from me. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வார நியூ என்ட்ரியில் இடம் பிடிச்சிருக்க முதல் திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்னம் அப்படிங்கிற திரைப்படம் தான். சொன்ன டேட்டில், அதாவது April 26 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஹரி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் விஷால், பிரியா பவானி சங்கர், யோகி பாபு இன்னும் மிகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. விஷாலோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ படத்தை பற்றின கலெக்ஷன் டீட்டெயில்ஸாக நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அந்த பொண்ணு என் உசிரிய மூச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாருக்காவது மெடல் கொடுக்கணும்னா அது நம்ம ரத்னத்துக்கு தான்டா கொடுக்கணும். இந்த வார நியூ என்ட்ரியில் இடம் பிடிச்சிருக்க இன்னொரு திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நொடி அப்படிங்கிற திரைப்படம். மணிவர்மன் தான் இந்த ஒரு நொடி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் MS பாஸ்கர் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஒரு த்ரில்லராக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு தியேட்டர் போய் பார்த்தா தான் தெரியும். எல்லாரும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கும். சில சமயம் ஒரு நொடியில் நாம் எடுக்கிற முடிவு தான் அந்த ஒரு நொடி நம்ம வாழ்க்கையவே புரட்டி போடும். இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அப்படிங்கிற திரைப்படமும் இந்த வாரம் நியூ என்ட்ரியில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த வாரம் April 26 தான் இந்த படமுமே ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தை எஸ் சசிகுமார் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் ஃபைன் ஜான், ஸ்ரீதேவி இன்னும் மேகப்பட்டு பேர் நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்குது, எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம்.
நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட். ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் நம்ம எந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை பார்ட் 4. சுந்தர்சியோட டைரக்ஷனில் இந்த படத்தில் தமனா, ராஷி கண்ணா, யோகி பாபு, விடிவி கணேஷ்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோங்க அரண்மனை 1, 2, 3 இப்போ வந்து பார்ட் 4 ரிலீஸ் பண்ணுறாரு. இவர் பாட்டு இதுக்கு ஒரு ரெண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ இந்த பார்ட்டில் எந்த பேய் வந்து நம்மளை பயன்படுத்துது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். என் தங்கச்சி சாவு தற்கொலை இல்லை. ராதிகாவோட டைரக்ஷனில் தி ப்ரூஃப் அப்படிங்கிற திரைப்படமும் ரெடியாக இருக்குது அடுத்த வாரம் ரிலீஸ்க்காக. இந்த ப்ரூஃப் படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் தன்ஷிகா, ரித்விகா, மைம் கோபி இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு லாங் கேப்க்கு அப்புறமா திரும்பவுமே வந்து சாய் தன்ஷிகா நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேஸில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கா? ஜெயிக்கிற வரைக்கும் போராடுவேன், அந்த மன உறுதி எனக்கு இருக்கு. ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் அடுத்த வாரம் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காகவே ஏகப்பட்ட படங்கள்லாம் ஷெடியூலில் காத்துட்ருக்கு. அந்த வரிசையில் அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த படத்தை அனில் கேட்ச் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் வரலட்சுமி சரத்குமார், கணேஷ் வெங்கட்ராமன் இவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தை இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அடுத்த வாரம் ரிலீஸ்க்காக அக்கரன் அப்படிங்கிற திரைப்படமுமே ஷெடியூலில் காத்துட்ருக்கு. இந்த படத்தை அருண் கே பிரசாத் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர், நமோ நாராயணா, வெண்பா, பிரியதர்ஷினி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தை இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கடைசியாக அவங்க ஃபோன் பண்ணும்போது ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி வச்சுருக்காங்க சார். நீ சொன்னது மட்டும் பொய்னு தெரிஞ்சது உன் கழுத்தை அறுத்துட்டு போயிட்டே இருப்பேன். நம்ம ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்க இன்னொரு திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் அப்படிங்கிற திரைப்படம் தான். எல்லன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் இந்த படத்தில் கவின், அதித்தி, ப்ரீத்திலாம் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் எல்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியார் பிரேமா காதல் எடுத்தார்ல அதே டைரக்டர் தான். ஸோ இதுவும் ஒரு லவ் ஃபிலிமா இல்லையா அப்படிங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குரங்கு பெடல் அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. படத்துடைய டைட்டிலே கொஞ்சம் கேட்குறதுக்கு வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த படத்துடைய டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலக்கண்ணன். அண்ட் அதை விட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தை எஸ்கே ப்ரொடக்ஷனில் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ படம் எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். சைக்கிள் ஓட்டுறது ஒன்றும் டயர் ஒண்ணி ஓட்டுற மாதிரி கிடையாதுரா. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்க திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் தான் கிங்கு அப்படிங்கிற திரைப்படம். ஆனந்த் நாராயணன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் சந்தானம், பிரியாலயா, தம்பி ராமையா, முனிஷ்காந்த் அப்படின்னு ஒரு நகைச்சுவை பட்டாலுமே இந்த படத்தில் இருக்குது. ஆக்சுவலி சொல்லணும்னா சந்தானமோட காமெடிக்கே ஒரு யூனிக் ஃபேன் பேஸே இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ அவருடைய படம் அப்படின்னு சொன்னாலே எஸ் அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ் எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. அதுக்காகவே டேட்டையுமே அனௌன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, மே 10 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி படம் அதே டேட்டில் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் சங்கத்தை கட்டி முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவோன்னு அடம் பிடிக்க நான் விஷாலும் இல்லை, எப்பவும் சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு சிம்புவும் இல்லை, தாலி கட்ட ரெடியாக இருக்கேன், ஆனால் ஒருத்தனும் பொண்ணு கொடுக்க மாட்டானுங்க. ஒருவேளை இந்த மாமி நான் செத்து போயிட்டான் மிலிட்ரி வந்த உடனே பாடி எடுப்பீங்க? இல்லை, ஸ்மெல் வந்தோடனே எடுத்துருவோம். மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் சிவ கார்த்திகேயன் படமும் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமரன் திரைப்படம் தான். ராஜ்குமார் பெரியசாமி தான் இந்த அமரன் திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் சிவ கார்த்திகேயன் கூட இணைந்து சாய் பல்லவி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ண ட்ரைலரெல்லாம் பார்த்துட்டு படம் எப்படிடா இருக்க போகுது அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் வெறித்தனமாக காத்துட்ருக்காங்க. ஆனால் எப்போ ரிலீஸ் அப்படின்ற அப்டேட்ஸ் இன்னும் கொடுக்கல. அந்த டீட்டெயில்ஸ் கிடைச்ச உடனே நான் அடுத்த வாரம் வந்து சொல்கிறேன். இன்ஃபன்ட்ரி சோல்ஜர்ஸ் இந்தியாவில் 20,000 பேஸ் கேம்ப் மேலே இருக்கு. You are all the chosen ones. Who are we? ஹரா திரைப்படத்தை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் இதே மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில். போன வாரம் கூட நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் இந்த தடவையுமே வந்து இதே மாதிரி மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்லேயே இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த ஹரா திரைப்படத்தை விஜய் ஸ்ரீ தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் மோகன், யோகி பாபு, அனுமோல்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு லாங் கேப்க்கு அப்புறமா மோகன் திரும்பவும் ஹீரோவும் நடிச்சிருக்காரு. அதனாலே இந்த படத்துக்கு வந்து ஒரு வெயிட்டிங் காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
நம்ம மோஸ்ட் அவேட்ட செக்மெண்ட்டில் அடுத்ததாக டிமாண்டி காலனி 2 பற்றி தான் பேச போகிறோம். இந்த படத்தை அஜய் ஞானமூர்த்தி தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் அருள்நிதி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அருள்நிதியோட படத்துக்கு ஏன் அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு சைலண்ட் த்ரில்லர் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பார். ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாம் ரொம்ப யூனிக்காக சூஸ் பண்ணி நடிச்சிட்ருக்காரு. அதே மாதிரி தான் நம்ம டிமாண்டி காலனியும் பார்த்துருக்கோம், ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். பார்ட் 2 எப்படா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வெயிட்டிங்கில் இருந்தோம். இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பட் எப்போ ரிலீஸ் அப்படின்னு சொல்லலை. அந்த அப்டேட் வந்ததுமே சொல்கிறேன். ஆதம் பாவோட டைரக்ஷன்ல உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. சோ அந்த டேட் கிடைச்சதும் அப்புறமா வந்து சொல்றேன். பிரியமுள்ள என் தமிழை என் உடலில் இருந்து உயிரில் இருந்து பிரிக்க முடியாது. பிரிக்க நினைப்பவர்கள் இன்னைக்கு நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ கலெக்ஷன் எடுத்திருக்கு, அண்ட் இந்த வாரம் ரத்னம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, எல்லா மூவி அப்டேட்ஸுமே கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் விஜே நர்மதா. யோ வாட்சிங் மீ அண்ட் ராஜ் டிவி.